வணக்கம். உள்ளூராட்சி சபை தொடர்பாக இப்போது களமிறங்கியிருக்கின்றோம். அந்த நிலை தொடர்பாக நான் பத்திரிகையிலே சில விளக்கங்களை கூறுகின்றேன். குறிப்பாக வடகிழக்கு 8 மாவட்டங்களிலும் தமிழரசுக் கட்சி வீட்டு சின்னத்திலே போட்டியிடுகின்றது, தனித்து போட்டியிடுகின்றது. அதற்கான காரணம், பங்காளி கட்சிகள் பிரிந்து கேட்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் முறைமை தொடர்பாக அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி 7 உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிடுகின்றது. மாநகர சபை, கல்முனை மாநகர சபை நீதிமன்ற வழக்கின் காரணமாக அதனுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு அது இடம்பெறும். குறிப்பாக காரதீவு பிரதேசத்திலே அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச சபையாக காரதீவு நாவிதம்பள்ளி இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு சமூகங்களும் வாழ்கின்ற ஒரு பிரதேச சபையாக இருக்கின்றது. காரதீவில் இப்போது ஒரு மைதானத்தில் விளையாடுவது போன்று தேர்தல் களம் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். 12 கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் இறங்கியிருக்கின்றார்கள். 11 ஆசனத்தை பெற வேண்டிய காரதீவு பிரதேச சபையிலே 196 வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வேட்பாளர்கள் எதற்காக களமிறங்கியிருக்கின்றார்கள், இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் ஏன் களமிறங்கியிருக்கின்றன என்பதை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே இன்று சிலர் விமர்சித்து அரசியலை கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி ஆசனங்களை பெற முடியும் என்கின்ற ஒரு அதி நவீன நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த மக்களுக்கு அவர்கள் எதை செய்ய போகின்றார்கள், எதை சொல்ல போகின்றார்கள் என்பதை தேர்தலுக்கு முன்னதாகவே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால தேர்தலிலே காரதீவு பிரதேச சபையில் தொங்கு உறுப்பினர் ஒன்றோடு சேர்த்து 12 உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றது. 11 உறுப்பினர்களிலே 7 தமிழ் உறுப்பினர்களும் 5 முஸ்லீம் உறுப்பினர்களும் இந்த காரதீவு பிரதேச சபைக்கு வருகை தந்திருந்தார்கள். இருந்த போதிலும் பல பிளவுகளின் காரணமாக தவிசாளர் தெரிவிக்கும் போது 6-6 என்கின்ற வாக்கிலே அதிர்ஷ்டத்தின் ஊடாகத்தான் தவிசாளராக கடந்த காலங்களிலே தெரிவு செய்து மக்களுக்கான பணிகளை மிகவும் கண்ணியமாக நாங்கள் செய்து வந்திருந்தோம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே. அதே நேரம் இந்த ஊரிலே அந்த தேர்தல் முறைமை தொடர்பாக களமிறங்கியிருந்த சுயேட்சை குழு 2 உறுப்பினர்களும் சுதந்திர கட்சியில் வந்த ஒருவரும் எங்களுக்கு பல ஆதரவுகளை இந்த சபை நடத்தல்களிலே செய்து இருந்தார்கள். இப்போது அவ்வாறான ஆசனங்களை வீட்டு சின்னத்துக்கு விழாத வாக்குகளை பெறுவதற்காக பங்காளி கட்சிகள் களமிறங்கியிருக்கின்றது, ஏனைய கட்சிகளும் களமிறங்கியிருக்கின்றது. ஆனால் இப்போது இந்த தேர்தலினூடாக இந்த 196 வேட்பாளர்களும் 12 கட்சியும் 2 சுயேட்சை குழுக்களும் இந்த வாக்குகளை சின்ன பின்னமாக சிதறடிப்பதற்கோட நோக்கத்தோடு இங்கு களமிறங்கியிருக்கின்றார்கள். இவர்களுடைய நோக்கம் அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, அல்லது மக்களுடைய பிரதேசபையினுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டுமா, அல்லது மக்களுடைய நலனுக்காக செயல்பட வேண்டுமா என்கின்ற கொள்கைகளை அவர்கள் வெளியிட வேண்டும். அதை விட்டு தேர்தலில் எதற்காக களமிறங்குகின்றார்கள் என்று தெரியாமல் உறவுகள் என்கின்ற அடிப்படையில் வாக்களித்து விடாதீர்கள். எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு சிந்தித்து வாக்களியுங்கள். உண்மையிலே இன்று போலியான சில வதந்திகள், தொழில் வாய்ப்பு தருகின்றோம், உங்களுக்கான அபிவிருத்திகளை செய்கின்றோம் என்றெல்லாம் பல நாடகங்கள், பல கட்சிகள், பல சுயேட்சை குழுக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்சின் அனுசரணையோடு வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்து நாங்கள் ஆசனத்தை பெற்றவுடன் காரதீவை பிரட்டி அபிவிருத்தி செய்ய போகின்றோம் என்றார்கள். ஆனால் காரதீவுக்கு அரசாங்கத்தினால் வந்த அபிவிருத்தி என்பது மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் பல திட்டங்களினூடாக இந்த ஊர் நன்மை தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஒன்றென்றால் நான் சொல்ல முடியாது, நாங்கள் செய்த சேவைகளையும் நாங்கள் செய்த செயல்பாடுகளை மக்கள் நன்றறிவார்கள். மக்கள் தந்த அங்கீகாரத்துக்கு ஏற்ற செயல்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். நிச்சயமாக இம்முறையும் வீட்டு சின்னத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள். அந்த மக்களை குளறுபடி செய்து அந்த சிதறடிப்பதற்காக பல மூலச்செலவைகளை பல கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் சொல்லிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அனைத்து விடயங்களையும் நீங்கள் அவதானித்து உறவுக்காரர்கள் ஒரு குடும்பத்திலே 2 வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கின்றார்கள். அவ்வாறு குடும்ப பிரிவு வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் நிதானமாக குடும்ப உறவு என்பதை விட அந்த நவரார்
அவர் வருகின்ற கட்சி எது, இது தமிழருக்கும் இந்த தமிழ் பிரதேசத்தையும் பாதிக்குமா என்கின்ற விடயத்தை நன்றாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ஷ வேடத்திலே வந்தவர்கள் இன்று முருகனை கொள்வதற்கு சூரன் ஒவ்வாறு வேடங்கள் தலைமாற்றி தலைமாற்றி வந்தாரோ அதே மாதிரி பல வேட்பாளர்கள் சுதந்திர கட்சியினூடாக வந்தார்கள், முட்டி சின்னத்திலே வந்தார்கள், ஜானையிலே வந்தார்கள், இப்போது பல வடிவத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இயலாத கட்டத்துக்கு சுயேச்சைகளிலும் வந்திருக்கின்றார்கள். ஆகையால் இவர்கள் எதற்காக வந்தார்கள்? இவர்கள் கடந்த காலங்களிலே இந்த காரை பிரதேச மக்களுக்கு செய்த சேவைகள் என்ன? தற்போது எங்களுடைய வைத்தியசாலையிலே வைத்தியரினால் மருத்துவ பொருட்கள் கூட தட்டுப்பாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய காரைவு அமைப்புகள், அதே போன்று காரைவில் இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் பல உதவிகளை அந்த வைத்தியசாலைக்கு செய்திருந்தது. ஆனால் இன்று தேர்தல் களம் என்றவுடனே வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய கட்சிகளும் பல இறங்கியிருக்கின்றது. ஆகையால் இதனுடைய நோக்கம் என்ன? மக்கள் சொல்லொன்னா துயர துன்பங்களோடு வாழ்கின்ற நேரம் இவர்கள் எவ்வாறான பணிகளை இந்த மண்ணுக்கு செய்திருந்தார்கள்? கொரோனா காலகட்டத்திலே இங்கு யாரையும் காண முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் அரசியலில் 196 வேட்பாளர்கள் களமிறங்குகின்றார்கள் என்றால் இந்த தமிழர்களுடைய இருப்பையும் இந்த பிரதேச சபையினுடைய அரச உருவாக்குவதில் இவர்கள் குளறுபடி செய்வதற்கும் பல மக்களை மூளைச்சலவை செய்து திசை திருப்புவதற்காக வந்திருக்கின்றார்கள். போலியை கண்டு ஏமாந்து விடாமல் தமிழ் தேசியத்தோடு தமிழ் சிந்தனையோடு காரைதீவு பிரதேசவையை நிலை நிறுத்தி காரைதீவு பிரதேசவையை பாதுகாக்கக்கூடிய ஒருவராக ஒரு வாக்காளராக உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாக்கை பயன்படுத்துங்கள். உண்மையிலே எங்களுக்கு போது ஆயுதமாக இருப்பது அந்த வாக்குப்பலம். அந்த வாக்குப்பலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த விட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய இருப்பு என்பது மிகவும் கவலைக்குரியாக மாறிவிடும். சொல்லண்ணா துயர துன்பங்களோடு வாழ்ந்து கடந்த காலங்களிலே நாங்கள் பயணித்து நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு காரைவில் பிறந்த மக்களுக்கும் இருக்கின்றது. அதை நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இலங்கையிலே குறிப்பாக இலங்கையிலே 341 சபைகள் இருக்கின்றது. அதிலே அம்பாறை மாவட்டத்தில் 20 சபைகள் இருக்கின்றது. உள்ளூராட்சி சபையினுடைய சம்போளனத்தின் உபசெயலாளராக நான் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அதே போன்று காரைதீவு பிரதேச சபையிலே இன்று வேல்பேங்க் திட்டத்திலே பல கோடி ரூபா நிதியிலே பல அபிவிருத்திகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அதே நேரம் இப்போது எங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக காரைதீவு பிரதேச சபை வேல்பேங்க் நிதியிலே முதலாவது இடத்தை பெற்று 10 கோடி ரூபாய் நிதி எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. ஆகையால் மிகவும் ஆளுமையாக கவனமாக நாங்கள் இந்த ஆட்சியை நடத்தி வந்திருக்கின்றோம். குறிப்பாக பல விடயங்களிலே நாங்கள் கவனம் எடுத்து எங்களுடைய பிரதேச சபை இன்று முன்னிலையில் இருப்பதற்கு எங்களுடைய நடவடிக்கைகள் காரணம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அந்த 10 கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கு எங்களுடைய சபையினுடைய உறுப்பினர்கள் மிகவும் பல ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய செயலாளர் அதே போன்று எல்ஜி ஏனைய உத்தியோகத்தர்களும் மிகவும் கவனமாக கடினமாக உழைத்ததின் காரணமாக இந்த மண்ணுக்கான அபிவிருத்தி 10 கோடி ரூபாய் வந்ததற்கு அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னோடு இணைந்து பணியாற்றியவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கும் தலை சாய்த்து இந்த மக்களின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன்.